மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவது. ரவி இப்பொழுது தேர்தல் முகவரின் அப்பாயின்மெண்ட் லெட்டர் மற்றும் மாதிரி கையொப்பத்தினை சோதிக்கிறார். ரவி மாதிரி வாக்குப்பதிவினை உண்மையான தேர்தல் நடப்பதற்கு ஒரு மணி நேரம் முன் நடத்துகிறார். மாதிரி வாக்குப்பதிவின் போது குறைந்தபட்சம் 50 ஓட்டுகள் பதிவு செய்யப்படும். ஒருவேளை விவிபேட் பயன்படுத்தப்பட்டால் இவிஎம்ஐ பகுதியாக கொண்டு மாதிரி வாக்குப்பதிவு அதில் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் முகவரை ஓட்டு போட சொல்லவும். தேர்தல் முகவர் வரவில்லை என்றால் அவருக்காக 20 நிமிடங்கள் காத்திருக்கலாம். பிறகு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் வாக்குச்சாவடியில் இருக்கும் மைக்ரோ அப்சர்வர் அல்லது செக்டர் ஆபீசர் முன்னிலையில் பிஆர்ஓ ஓட்டு பதிவு செய்வார். ஒருவேளை போலிங் ஏஜென்ட் நடுவில் வந்துவிட்டால் பிஆர்ஓ மாதிரி வாக்குப்பதிவு நடப்பதை நிறுத்த மாட்டார் அல்லது மறுபடியும் துவங்க மாட்டார். மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவது கட்டாய முறையாகும் மற்றும் பிஆர்ஓ இதற்கான சான்றிதழை வழங்க வேண்டும். இந்த கட்டத்தில் சியுவின் கடிகாரம் மற்றும் பேட்டரி லெவலின் செயல்முறையை மறு உறுதி செய்ய வேண்டும். மாதிரி வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்னர் முதலில் கிளியர் பட்டனை அழுத்தவும் பிறகு டோட்டல் பட்டனை அழுத்தி இவிஎம்மில் இதுவரை எந்த ஒரு வாக்கும் பதிவாகவில்லை என்று போலிங் ஏஜென்ட்டிடம் காண்பிக்க வேண்டும். பிறகு பியூவில் மாதிரி வாக்குப்பதிவினை ஒவ்வொரு வேட்பாளர் மற்றும் நோட்டாவின் பட்டனை அழுத்தி நடத்த வேண்டும். ஒவ்வொரு வேட்பாளரின் பட்டனை சமமான எண்ணில் அழுத்தப்பட்ட பிறகு க்ளோஸ் பட்டனை அழுத்தவும். பிறகு பேலட் பட்டனை அழுத்தி க்ளோஸ் பட்டனை அழுத்திய பிறகு எந்த ஒரு வாக்கும் பதிவாக முடியாது என்று காட்டவும். மற்றும் பார்வையாளரிடம் கையெழுத்து வாங்க வேண்டும். சியு நன்றாக வேலை செய்கிறது. இது இப்பொழுது ப்ரொசீடிங் ஆபீசரால் முறையாக சீல் மற்றும் டாக் செய்யப்படுகிறது. பேலட் யூனியன் மற்றும் பியு ஆர்ஓ நிலையில் சீல் செய்யப்பட்டுவிட்டது. மாக்போல் முடிவுகளை கிளியர் செய்ய மறக்காதீர்கள் மற்றும் மாக்போல் சர்டிபிகேட்டில் இதை பதிவு செய்து கொள்ளுங்கள். மாக்போல் டேட்டாவை கிளியர் செய்த பிறகு சியுவை பரிந்துரைக்கப்பட்ட சீல்ஸ் மற்றும் டேக்கால் சீல் செய்து உண்மையான தேர்தலுக்கு தயார் செய்யவும். கிரீன் பேப்பர் சீலை இரண்டு முடிவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள ஃப்ரேமில் நுழைக்கவும். ரிசல்ட் செக்ஷன் இன்னர் கம்பார்ட்மெண்ட் கதவுகளை கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியுமாறு மூடவும். ரிசல்ட் செக்ஷன் இன்னர் கம்பார்ட்மெண்ட்டை சீல் செய்யவும். ஸ்பெஷல் டேகை க்ளோஸ் பட்டன் தெரியுமாறு பொருத்தவும். ரிசல்ட் செக்ஷன் கதவை கிரீன் பேப்பர் சீல் வெளியே தெரியுமாறு மூடவும். இப்பொழுது ரிசல்ட் செக்ஷன் அவுட்டர் கம்பார்ட்மெண்ட் கதவை அட்ரஸ் டேக் கொண்டு சீல் செய்யவும். இப்பொழுது அவுட்டர் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலை பொருத்தவும். ஸ்ட்ரிப் சீலின் பசை தடவப்பட்ட பகுதி ஏவை கிரீன் பேப்பர் சீலின் பேஸிற்கு அருகில் வருமாறு வைக்கவும். வேக்ஸ் பேப்பர் கவரிங் ஏவை நீக்கி கிரீன் பேப்பர் சீலின் லோயர் லேயரை ஒட்டவும். பியை நீக்கி மேல் லேயர் மேல் ஒட்டவும். பியை ஒட்டிய பிறகு பசை தடவப்பட்ட பகுதி சி மேலே இருக்கும். சியில் இருக்கும் வேக்ஸ் பேப்பரை நீக்கவும்.
கிரீன் பேப்பர் சீலின் இரண்டு லேயர்களையும் சி மீது வைத்து அழுத்தவும். இப்பொழுது ஸ்ட்ரிப் சீலை எடுத்து கண்ட்ரோல் யூனிட்டின் இடது பக்கத்திலிருந்து க்ளோஸ் பட்டனை விண்டோவிற்கு கீழே வருமாறு சுற்றவும். ஸ்ட்ரிப் சீலின் அடுத்த பக்கத்தை வலது பக்கத்திலிருந்து எடுத்து மேலே கொண்டு செல்லவும். இப்பொழுது பசை தடவப்பட்ட டி மேலே இருக்கும். வாக்ஸ் பேப்பரை நீக்கி கிரீன் பேப்பர் சீல் மீது ஒட்டவும். கண்ட்ரோல் யூனிட் உண்மையான தேர்தலுக்கு தயாராகிவிட்டது. ஏஜென்ட்டுகளை அவுட்டர் பேப்பர் ஸ்ட்ரிப் சீலின் சீரியல் எண்ணை குறித்து கொள்ள அனுமதிக்கவும் மற்றும் அவர் கையெழுத்து அல்லது தனிப்பட்ட குறியீடு செய்தபின் உங்கள் கையெழுத்தை அதில் இடவும்.